ஹாய் ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல அருமையான சுவையில கடப்பா குழம்பு செய்ய போறோம். இது தஞ்சாவூர், கும்பகோணம், திருச்சி அங்கெல்லாம் இது ரொம்ப ஃபேமஸான ஒரு ரெசிபி. ஒரு சில பேருக்கு இப்படி ஒரு ரெசிபி இருக்குன்னே தெரியாது. இட்லி, தோசை அண்ட் சப்பாத்திக்கு இது ரொம்ப நல்லா இருக்கும். இது எப்படி செய்யறதுன்னு இன்னைக்கு நான் உங்களுக்கு செஞ்சு காட்ட போறேன். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க இது வரைக்கும் நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானு கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். வாங்க கடப்பா குழம்பு எப்படி செய்யறதுன்னு பாக்கலாம். நான் ஒரு கடாய் வச்சிருக்கேன், அதுல ஒரு ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். மூணு பச்சை மிளகாவை நான் பாதியா உடச்சி வச்சிருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணி நம்ம இதை நல்லா வதக்கிக்கலாம். அதுங்க வதங்கிடுச்சு, ஓரளவுக்கு இந்த அளவுக்கு வதங்கினா போதும். இப்ப இதை நம்ம தேங்காய், இதுல கொஞ்சம் தேங்காய் சேர்த்து நம்ம இதை ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்துக்கலாம். பாருங்க, மிக்சி ஜாரில் கொஞ்சமாக தேங்காய் எடுத்திருக்கேன். அதில் நம்ம வதக்கின இந்த பச்சை மிளகாவே சோம்பியும் இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நம்ம மூடி போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கடாய் வச்சுருக்கேன் பாருங்கள், அதில் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துருக்கேன். இப்போ இதோட நம்ம ஒரு ஸ்பூன் சோம்பு, ரெண்டு பட்டை துண்டு, ரெண்டு கிராம்பு எடுத்துருக்கோம். அது எல்லாத்தையும் இந்த எண்ணெயில் சேர்த்துக்கலாம். பாருங்கள், எல்லாம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ இந்த டைமில் நான் வெங்காயம் சேர்த்துக்கிறேன். வெங்காயத்தோட கொஞ்சம் கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு வெங்காயம் நல்லா கொஞ்ச நேரமாக வதக்கிக்கலாம். பாருங்க, வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. இதோட நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். அதோட கொஞ்சமாக கல் உப்பு சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு 1/2 ஸ்பூன் அளவு நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு இது எல்லாத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். இந்த இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம இதை நல்லா வதக்கிக்கணும். பாருங்க, இஞ்சி பூண்டு பேஸ்டோட அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டாச்சு. இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்க சோம்பு, தேங்காய், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து நம்ம நைஸாக அரைச்சி வச்சுருக்கோம். அதை இதோட நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இதோட நான் மிக்சி ஜாரை அலசி ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி வச்சுருக்கேன். அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நம்ம இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு நிமிஷம் அப்படியே இதை கொதிக்கி விட்டுக்கலாம். பாருங்க, ஒரு 150 கிராம் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து நான் மஞ்சத்தூள் போட்டு நல்லா வேக வச்சு வச்சுருக்கேன். இப்போ நம்ம குழம்போட இதை ஆட் பண்ண போகிறோம். பாருங்க, ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம அரைச்சி ஊற்றின தேங்காய்லாம் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இதோட நம்ம வேக வச்சுருக்க பாசிப்பருப்பு இதில் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பருப்பு சேர்த்து நான் அதோட ஒரு டம்ளர் தண்ணி சேர்த்து கிளறி விட்டுருக்கேன். இப்போ இது இன்னும் ஒரு நிமிஷம் நல்லா கொதிக்கட்டும். பாருங்க, நல்லா ஒரு நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பும் நல்லா கொதிச்சிருச்சு. ரொம்ப திக்காக கொதிக்க வைக்க வேண்டாம், இந்த கண்டஸ்டுக்கு இருந்தால் போதும். இப்போ இதோட நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், கடப்பா குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.